வாழ்த்துக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. மோசமான காய்ச்சல், இத ரெண்டே நிமிஷத்துல எப்படி அந்த காய்ச்சலோட அளவை கம்மி பண்ணிக்கலாம்ன்ற ஒரு மெத்தட பார்க்கலாம். நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னாக்கா நிலவேம்பு சோரம்னு இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்குது, அது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அது கூட லிங்கச்சந்தூரம்னு ஒரு மெடிசன் இருக்குது, அது ஒரு 10 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த லிங்கச்சந்தூரத்தை எடுத்து தேனில் குழச்சி சாப்பிடணும். இந்த நிலவேம்பு சோதனை பொடி வந்து 2 டம்ளர் வந்து 1 டம்ளர் வத்த வச்சு வடிகட்டி சாப்பிடணும். இப்படி பண்ணீங்கன்னா வெறும் 2 நிமிஷத்தில் அந்த உடலோட காய்ச்சலோட அளவு கடகடகன்னு கம்மியாகிறது நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு மகத்தான மெடிசன் இந்த லிங்கச்சந்தூரம். அது மட்டும் இல்லாமல் கடுமையான விஷ காய்ச்சல், பூச்சிக்கடி, ரத்தம் குறைவு இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு இந்த லிங்கச்சந்தூரம் கிடைக்கும். தற்சமயம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இம்காப்ஸ்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மூலிகை வணிக ஸ்தலம் இதை நல்லா பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் இம்காப்ஸ்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புவேன். மேலும் அரிய தகவல்களை உங்களுக்கு சென்றடைய மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த சேனலில் வரக்கூடிய அனைத்து தகவலும் நோட் பண்ணிக்கோங்க. எளிமையாக உங்களை மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயிலிருந்து நீங்களே உங்களை தற்காத்து கொள்றதுக்கும் நீங்களே உங்களை குணப்படுத்துறதுக்கான அனைத்து தகவலும் இதை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காய்ச்சல் வந்தவங்க கம்பல்சரி சுடு தண்ணி தான் குடிக்கணும். சூடான கஞ்சி, சூடான மிளகு ரசம் சாதம்லாம் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னாக்கா ரிசல்ட்டு கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த நல்லது தருணத்தை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன்.